நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் தெரியுமா உனக்கு? உன் அக்காவை பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்க. அம்மா இன்னைக்கு முக்கியமான நாள் தான்மா. பிறந்த நாள். டேய் சாரிடா, என்ன மன்னிச்சுக்கோ. ஏதோ ஒரு ஞாபகத்துல இதை நான் மறந்துட்டேன். சரி, பீரோல பணம் இருக்கு, எடுத்து வந்து தரேன். உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு உன் ஃப்ரெண்டுகளோட போய் ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஏமா, அக்காவுக்கு பிறந்தநாள்னா வண்ணம் தோரணம் கட்டி வகை வகையா விருந்து வச்சு சொந்த பந்தத்தெல்லாம் அழைச்சு சொகுசா கேக் வெட்டி தோட்டத்தை வேலை செய்யறவங்களையும் ரைஸ் மில்ல வேலை செய்யறீங்களோ லாரி ஆபீஸ்ல வேலை செய்யறீங்களோ எல்லா வேலைக்காரங்களுக்கும் பேட்டி சேலை எடுத்து கொடுத்து இந்த வீடு திருவிழா மாதிரி கொண்டாடுற நீங்க. ஏமா ஏமா, என் பிறந்தநாள் மட்டும் ஏமா மறந்துட்டீங்க? நான் எதுவுமே மறக்கலடா. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா எனக்கு குழந்தைங்கிற பாக்கியமே இல்லாம இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி இத்தனை சொத்து சொத்தம் இருந்தோம். மலடிங்கிற பேரோட தான் நான் வாழ்ந்தேன். போகாத கோயில் வைக்காத வேண்டுதல் இல்ல. நிக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணைங்கிற மாதிரி எங்களுக்கு துணை அந்த கடவுள் தாண்டா. அதுக்கப்புறம்தான் உங்க அக்கா பிறந்தா. அவ பிறந்ததுல இருந்து அளவுக்கு அதிகமா கொஞ்சம் நாங்க செல்ல கொடுத்து வளர்த்துட்டோம். அவ மேல எனக்கு ஒரு அக்கறை, அவ்வளவுதான். அதுக்காக உன் மேல பாசம் இல்லாம போயிடுமா சொல்லு. நீங்க அக்கா மேல பாசம் காட்ட காட்ட நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கம்மா. வர வர இந்த வீடு நரகமா தோணுமா? என்ன பண்ணுங்க, நான் வரேன். அது பாத்தியா இல்லையா? நீ அத ஐடி கேஸ்டி அது தள்ளியாச்சு. பண்ணிட்டியா? அப்பா, அது ஏன் தலையில கட்டிடுவாங்கன்னு தாண்டி நான் நைசா போயிட்டேன். நீ மாட்டிட்ட பாத்தியா? இன்னைக்கு எவன் வரானோ எவனோட அழுவு போறமோ தெரியலடி. இன்னைக்கு பொழுது எப்படி போகுது தெரியல. இன்னைக்கு எவன் வருவானோ அதை வச்சு செய்ய
அது ஒண்ணு இல்லையே தம்மா ஆசை ஆசையா ஆசை ஆசையா வளர்த்த ஜட்டுக்குள்ளியா ஆசாசியா வளர்த்து வச்ச அது எந்த படப்பாவையோ தூக்கிட்டு போயிட்டா ஏதம்மா மட்டும்தான் வந்தது வந்தாச்சு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க யாரோ குஞ்சி இருந்தா கண்டுபிடிச்சு சொல்றேன் பாத்துக்கோ கம்ப்ளைண்ட் எழுதி வைங்க மாட்டே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டங்க குஞ்சி எல்லாம் பத்திரம் வச்சுக்க மாட்டியா என்ன காத்துல பறக்கட்டுறோம் போல இருக்கு யோ சொல்லியா என்ன கலர்ல இருக்கும் எப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லு குஞ்சி கரு 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 கருப்பா பாக்க அழகா கைக்கு அடக்கமா இருக்கு கொஞ்சம் சளி பிடிச்சு ஒழுங்கிட்டு அப்பப்ப சரி எப்படி என்ன சைஸ்ல இருக்கும் சின்னதா கையில பிடிக்கிற மாதிரி இருக்கும் யோ மாமா நீ சொல்றத பார்த்தா குஞ்சு கதை சொல்ற மாதிரியே தெரியலையே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் டேய் சேவலோட கசமசா பண்ண போயிருக்குது வெயில் ரொம்ப அடிக்குதுல இந்த உலகத்திலேயே குஞ்சிக்கு குளிர்காஸ் மட்டும் ஒரே ஆள் நீ தாண்டா சாமி உங்களை எல்லாம் வச்சு சமாளிக்க முடியாது கிளம்பு உங்க குஞ்சு கிடைச்ச உடனே சொல்லி அனுப்புற போயா சரி அம்மா ஓகே பாய் போயா போ குஞ்சி கிடைக்கட்டும் குஞ்சு கிடைக்கிறேன் சாரி எத்தனையோ கேஸ் பார்த்திருக்கோம் இந்த குஞ்சு கேஸ் இந்த ஊர்ல தாண்டி நம்ம பாக்குறோம் அந்த குஞ்சு யாரே எடுத்திருப்பாங்க நடக்காம பாத்துக்கலாமா தப்புக்கு தண்டனையா இந்த மாசம் சம்பளத்தை கட் பண்ணிடலாமா ஐயோ
நந்தினி பாவம் பெரியவர் அவரை போய் வேண்டாமா இந்த பிடிவாதம் அண்ணா உன்னோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லை நான் பிடிவாதக்காரிதான் நான் இப்படிதான் இருப்பேன் சட்டம் என்கிட்ட வேணா ஜெயிக்கலாம் உன்னோட பூந்த வீட்டுல செல்லாதுன்னா என்னமா பண்ணுவேன் வெரி சிம்பிள் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நந்தினி என்ன பேச்சு இது நம்ம அப்பா அம்மா ஆக்சிடென்ட் ஆனதுனால சின்ன வயசுலயே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க நீ உன் மனசு உடஞ்சு போயிடுறாரு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் நல்லா கேட்டுக்க உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா உன் பிடிவாத குணத்தை நீ மாத்திக்க அனுசரிச்சு நடக்க கத்துக்க இல்லனா பிற்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவேன் அண்ணா போத நிறுத்துறியா நான் யாரையும் அனுசரிக்க மாட்டேன் மத்தவங்க தான் என்ன அனுசரிச்சுக்கணும் நான் வரேன் மீனாட்சி மீனாட்சி அப்படி தெரியட்டாளா உள்ள என்ன மீனாட்சி பண்ணிட்டு இருக்க மீனாட்சி அபி ரெடி ஆயிட்டாரா அவர் ரெடி தாங்க இருக்கான் நான் விஜய்க்கு தான் போன் பண்ணேன் அவன் இன்னும் வீட்டுக்கு வர காணோம் அதான் ஏன் இன்னும் ஒன்றும் தெரியல அக்கால பொண்ணு பார்க்க வராங்க இவன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஊர சுத்திட்டு தெரியறான் சரி வெளியே அவன் வரும்போது வரட்டும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க முதல்ல அவங்கள கூப்பிடுங்க போட்டோ எடுத்து இஷ்டப்பட்டவன் கட்டிட்டு போறான்
கட்டிவன் விட்டுட்டு போறான். அத விட்டுட்டு எங்களைய பொண்ணு பார்க்க வர சொல்லி ஏய் அசிங்க படுற. ஐயா என் பொண்ணு மனத்துல தங்கையா அவ உங்க வீட்டு மருமகளா வந்தா உங்களை நல்லபடியா வச்சு காப்பாத்துவாங்க ஐயா. சொத்து பத்தி எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதித்தரேன். சொத்து இல்லையா சொத்து எங்கிட்ட இல்லாத சொத்தா? காவ போன காலத்துல எங்களுக்கு எங்களுக்கு பணிவிடை செய்ய வருவான்னு நாங்க நினைச்சுட்டு வரோம். உங்க பொண்ணுக்கு பணிவிடை செய்ய கோயில் எடுத்து உங்களதான் நாங்க வந்தோம். அப்பா பொண்ணு பார்க்க வந்த இடத்துல நான் சின்ன பையன் பேசுற தப்புதாப்பா. இருந்தாலும் சொல்றேன் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா சேகருக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கப்பா. ஏய் சரவணா பசின்னு வந்தா அஞ்சு பத்து கொடுத்து உதவலாம். வேற நாலு பேர் பாராட்டுற மாதிரி நாலு பேர் பாராட்டலாம் பிடிக்கலாம். அதுலும் பெருசா இல்லை நமக்கு பணக்காரங்களுக்கு. நானே கட்டிட்டு போய் கஷ்டப்படுறத விட எனக்கு என் பையனோட வாழ்க்கைதான் முக்கியம். அப்பா நான் உங்க பேச்சுக்கே வரேன். நாளைக்கு நல்லா இருக்கிற பொண்ணு கட்டிட்டு போய் ஒரு விபத்துல போயிடானா அப்ப என்னப்பா பண்ணுவீங்க? ஏய் சரவணா கண்ணு தெரியாது கிணத்துல ஒண்ணு தப்பு இல்லடா. தெரிஞ்சே என் மகனை கண் கிணத்துல தள்ளுடா விரும்பலடா. அப்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அமையா பொண்ணு பார்க்க வந்தாங்க. இந்த நேரத்துல கூட நீ வீட்டு இல்லாம அப்படி எங்க போயிட்டு வர? இறந்துருந்தா மாட்டா இவனுக்கு என்ன கல்யாணமா நடந்திருக்க போதா? வந்தாமா படிக்கலாம். வணக்கம் போட்டு வணக்கம் போட்டு போர் அடிச்சிருச்சுமா. இப்ப இவனுக்கு கல்யாணம் ஆகணும் யாரல்ல? இவ்வளவு சொத்து பத்திருந்து ஒரு நாளாக நிம்மதியா இருக்க முடியுதா? எல்லாம் பேச கூட பிறந்த அக்கா மேல கொஞ்சம் கூட உனக்கு பாசங்கிறது இல்லையா? பாசமா? முதல்ல உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கா? என்ன சின்ன வயசுல இருந்து அவ்வளவுதான தலையில தூக்கி கொஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு நாளாவது பிள்ளையா நினைச்சிருக்கீங்களா? இல்ல பாசத்தை கடிதா வளர்த்தீங்களா? அவ உடம்பளவுல ஊனமா தான் இருக்கா. ஆனா நான் மனசளவுல ஊமையாக்கிதான் இருக்க. இனிமே நீங்களாச்சு அவ்வளோச்சு என்னமோ பண்ணுங்க. எனக்கு பசிக்குது முதல்ல வந்து சோத்த போடுங்க. அவன் சின்ன பையன் ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான். இந்த மாப்பிள்ள போன போயிட்டு போறவா உன்னை கட்டிக்கிறதுக்குன்னு மகாராஜா மாதிரி மாப்பிள்ள வருவாமா? இன்னும் ராணி மாதிரி வச்சு காப்பாற்றுவோமா? இன்னும் எத்தனை சோதனை வந்தாலும் மூணு கல்யாணத்தை நான் நடத்தி கட்டோமா? இது வரைக்கும்
ஒரு 50-60 பேராது பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. ஆனா வந்தவங்க யாருக்குமே இந்த நண்டியை கட்டிக்க ஆசை இல்லையாப்பா. ஒவ்வொரு முறையும் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பொம்மை மாதிரி இருக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லப்பா. அப்படி இருந்தோ நான் எதுக்காக வந்து நிக்கிறேன்னா, அப்பாவோட மனசு நோக்க கூடாதுங்க. ஒரே காரணத்துக்காக அப்பா இந்த வீட்டுல எனக்கு என்னப்பா குறை வச்சிருக்கீங்க? வேண்டாப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் கடைசி வரைக்கும் நாம் கண்ணீர்
பிரண்ட்ஸ்களோட ஜாலியா என்ஜாய் பண்றா. Ha ha ha!
தான் இருக்கேன். வேணா சங்கால நம்ம டேட்டிங் வச்சுக்கலாம். டிஸ்கோ போறோம், பீர் அடிக்கிறோம், நைட்டு சாயங்கர மாதிரி ஏதாவது லட்சம் கொடுத்தா ஐயாவுக்கு மூணு கடந்த சும்மா சூடா இருப்பாங்க. கொடுக்கறேன்டா கொடுக்கறேன். உனக்காக ஒருத்தி ஐயோ நந்தினி ஏமாந்துட்டியா? இன்னைக்கு யாப்பரம் ஒண்ணு, நான் யாப்பரம் போன் பண்ணி பார்க்கலாம் நினைச்சேன். ஜெயில் போறதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஐயோ தாயே, நீ செஞ்சாலும் செய்வ. ஏன்னா காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணு அட்ரஸ் கேட்டதுக்கு எங்க அண்ணன் வேற எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. நான் உன கொண்டு போய் நிறுத்தி விடுறத நான் கட்டிக்கிறேன்னு சொன்னா என் அண்ணன் ஓகேன்னு சொல்லிடுவாரு. ஆனா உன்னால மட்டும்தான் நம்ம கல்யாணம் லேட் ஆயிட்டு இருக்கு. பாத்துக்கோ. நந்தினி, உன் சூழ்நிலை எனக்கு புரியுது, என் சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு மூத்தவா, என் அக்கா இருக்கா, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாம நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியாது நந்தினி. ஓகேடா விஜய், உன் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு பொறுமையா வந்து என்ன பாரு. ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா இருப்பேன், அடுத்து அவன் பொண்டாட்டியா. பரவாயில்லையா நந்தினி? நான் என்னதான் பண்றது? இங்க பாரு, உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியனா என்ன விட்டுரு. இல்ல நான் தான் முக்கியனா உன் குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீ வர. அப்படி இல்ல நான் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு கும்பிடு, நான் வரேன். மானுரவும் சோலையிலே நான் இருக்கேன் தனிமையிலே.
தப்பு தாண்டா, எல்லாமே என் தப்பு தாண்டா. இங்க பாரு, உன் அக்கா மேல இருக்க பாசத்துல கொஞ்சம் உன்னை நான் கண்டுக்காம விட்டுருக்கலாம். அது உண்மைதான். அதுக்காக இது பழிவாங்குற நேரம் இல்லடா. இங்க பாரு, அவ பாவண்டா. அவ வயசு பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டு ரெண்டு குழந்தைங்களோட தீபாவளி பொங்கல் பெத்தவங்க வீட்டுக்கு வரும்போது அதை அவ பார்க்கும்போது அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது பெத்த தாயா என்னால மட்டும்தானே உணர முடியும். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நானும் உங்க அப்பாவும் அவளுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக போனாத கோயில் வைக்காத வேண்டுதல் இல்ல. அப்படி இருந்தோ அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இது வரைக்கும் அமையலடா. இப்பதான் இப்பதான் அவளுக்கு நேரம் காலம் கூடி வந்திருக்கு. நீ மனசு வச்சுனா அவளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். டே மகாபாரத அர்ஜுனன் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த குந்தி தேவி போய் பிச்சு எடுத்தாங்க. அதே மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக நான் பெத்த மக உங்கிட்ட மழை பிச்சை கேட்கறேன். எப்பளோட வாழ்க்கையை காப்பாத்துல. அம்மா, பாசத்தை பத்தி பேசுறதுக்கு நீயும் குந்தி தேவி இல்ல, கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு நானும் காரணம் இல்ல. நொண்டி பிள்ளை நல்லா இருக்கிறதுக்காக வாய் பேச முடியாத ஊமையை கட்டிட்டு வாழ்க்கை முழுக்க ஏன் வாழ்க்கை நாசமாக்க பாக்குறீங்களா? என்னால எப்படி வீணாச்சு சும்மா இருக்க முடியும்? அதுக்காக அவனை நாமளே அடைச்சா அவன் எங்கப்பா போவா? போகப்பா, போய் மதுங்க அவனை சமூகப்படுத்துக்க போகப்பா. இப்ப அவளுக்காக என்னைய கை நீட்டு அடிச்சிட்டீங்களா? இனிமேல் நீங்க எனக்கு தேவையில்லை. என்னப்பா சொல்ற? என்ன புரியலையா மிஸ்டர் விஸ்வநாதன்? இன்னிலிருந்து நீங்க நான் உனக்கு பிள்ளையவில்ல. எங்க அப்பா அம்மா சேர்த்துட்டாங்க. நான் எப்ப இந்த வீட்டை விட்டு போறேன்? என்ன பேசுற பேசுற? உங்க அப்பா உன்னை கை நீட்டி அடிச்சது தப்புதான். அதுக்காக நான் உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விட்டு போக கண்ணீரை காட்டி என்ன கரைய வைக்க முடியாது. ஏன்னா என் மனசு கல்லாயி ரொம்ப நாளாயிருச்சு. இனிமே என் வாழ்க்கையில உங்களை எப்ப வேணா சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்.
சரியா நீ சொல்ற மாதிரி நாங்க கேக்குறோம் நல்லா பாத்துங்க நல்லா எங்க பார்க்கணும் நான் பண்றத பார்க்கணும் ஃபர்ஸ்ட் கண்ணத்து கிள்ளணும் அப்புறம் அப்புறம் கிஸ் கொடுக்கணும் அப்புறம் கட்டி பிடிக்கணும் அப்புறம் காலை தூக்கி காலை தான் போடணும் பொம்பளை பொம்பளை கட்டி பிடிச்சிட்டு ஆம்பளை ஆம்பளை கட்டி பிடிச்சா எப்படியா கதை வரும் என்னது நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கும் சரியா சரி ஒத்திக்க போங்க வேற என்ன ஒத்திக்க சரி ரைட் சரி வாங்க உள்ள போய் பாட்டு ஒத்திக்க பார்க்கலாம் Thank you.
நீ கட்டிக்கோ. சரவணா உனக்கு பிடிச்சிருந்தா நீ கட்டிக்கோ. சரவணா உனக்கு பிடிச்சிருந்தா நீ கட்டிக்கோ. நேர்ல பார்த்து பேசினா சீக்கிரம் வாழன்னு சொன்ன என்னடா விஷயம்? டே அன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல, அப்ப அந்த பொண்ணுக்கு ஆதரவா பேசும்போது உனக்கு பிடிச்சிருந்தா நீ கட்டிக்கன்னு ஒப்பா சொன்ன வார்த்தை என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணதடா. நான் ஏன் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுதடா. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் வாழ்க்கையில சிக்கலதான உருவாக்கம். டே சேகர், நான் இது அவசரப்பட்டு எடுக்க முடியலடா. ஆறாமற பொறுமையா சிந்திச்சுதானே எடுத்திருக்கிறான். டே அப்பா அம்மாவை இழந்து நீயோ அநாதாசிரமத்துல வளர்ந்தவன், திடீரென அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேலை இல்லாம எப்படிடா வச்சு காப்பாத்த போறேன்? எனக்கு என்ன நீலா? நான் இருக்கேன்டா, இருந்தாதான் எனக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கனா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கடவுள் ஏதோ ஒரு முடிச்சு போடுறாருன்னு அர்த்தம். முதல்ல அந்த பொண்ணு கிட்ட போய் பேசு, அதுக்கப்புறம் பழகு, அதுக்கப்புறம் போய் உன் காதல சொல்லுடா. அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சிருந்தா அவ தாண்ட உன் பொண்டாட்டி, அத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏ சேகர், இப்பதாண்டா என் குழப்பம் நீங்க என் மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கடா. சரிடா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, சரி வா போலாம்.